وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: إن المتقين في ظلال وعيون وفواكه مما يشتهون، كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون، إنا كذلك نجزي المحسنين، ويل يومئذ للمكذبين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن أدلج بلغ المنزل. ألا إن سلعة الله الغالية، ألا إن سلعة الله الجنة. رواه الترمذي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அண்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சந்தோஷமான நாளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். ஈத் என்றால், ஈத் என்றது அரபி வார்த்தையில சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான். பெருநாளைக்கு ஈத் என்ற வார்த்தை ஹதீஸிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஈத் என்றால் திரும்பி திரும்பி வரக்கூடியது, சந்தோஷங்கள் திரும்பி திரும்பி. அதாவது சென்ற வருடமும் இந்த பெருநாளை யார் சந்தித்தார்களோ அவர்கள் அந்த நேரத்திலேயும் சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த பெருநாளை யார் சந்தித்து இருக்கின்றார்களோ அவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இது ஒவ்வொரு வருடமும் திரும்பி திரும்பி வருவதனாலே ஈத் என்ற வார்த்தை பெருநாளுக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான பெருநாள், ஒரு மூமினுக்கு உண்மையான பெருநாள் என்று மூமின் மௌத்தாகுவானு அன்றுதான். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு சந்தோஷமான நாள். சில காலங்கள் சிரமப்பட்டு, சில நாட்கள் கஷ்டப்பட்டு, சில நாட்கள் சில தியாகங்களை செய்ததுக்கு பின்னாலே அல்லாஹ் ஒரு சந்தோஷமான நாளை கொடுத்திருக்கின்றான். இதே போன்றே உண்மையான சந்தோஷம் இந்த வாழ்க்கை பூரா கஷ்டம்தான். முழு வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் இதிலே சிரமங்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் நெருக்கடிகளும் நோய்களும் பல நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதர் விரும்பக்கூடிய நிலைமைகள் இந்த உலகத்திலே குறைவாக வருகிறது. மனிதருக்கு விருப்பம் இல்லாத நிலைமைகள் தான் இந்த உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவாகத்தான் மூமினுக்கு அல்லாஹ் மௌத்தை கொடுக்கிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லா ராஹத லிமூமினின் இல்லா பஅதல் மௌத். ஒரு மூமினுக்கு ராஹத் எப்பொழுது தெரியுமா? மௌத்துக்கு பின்னாலே தான் என்று சொன்னார்கள். ஒரு மூமினுடைய சந்தோஷமான நாள் மூமின் என்று இந்த உலகத்திலிருந்து விடை பெறுவானோ, என்று இந்த உலகத்திலிருந்து பிரிவானோ, அன்றுதான் மூமினுடைய சந்தோஷமான நாள். எனவே கண்ணியத்துக்குரிய வேளாண் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சில காலங்களுடைய கஷ்டங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்திருக்கின்றான். இதே போன்று முழு உலக வாழ்க்கையுடைய வாழ்க்கையின் கஷ்டம் தான் இந்த கஷ்டத்துக்கு பின்னாலே. இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் ஆகலத்துடைய வாழ்க்கைக்கு முன்னாலே ஒரு சிறிய காலம் தான். இந்த கஷ்டங்களுக்கு பின்னாலே அல்லாஹ் நிரந்தரமான சந்தோஷத்தை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதை படிப்படையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். கஷ்டப்படுகிறோம், அதுக்கு பின்னாலே சந்தோஷம் அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போல நிச்சயமாக கஷ்டத்தோடு அல்லாஹ் லேசை வைத்திருக்கின்றான். நிச்சயமாக கஷ்டத்தோடு அல்லாஹ் லேசை வைத்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த நாளை கொடுத்தான். இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். புத்தாடைகளை புதிய உடுப்புகளை எல்லாம் உடுத்தி நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். சலாம் சொல்லிக் கொள்கிறோம், அதாவது ஹதியாக்கள் கொடுத்துக் கொள்கிறோம், நாங்கள் சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். இப்படி ஒரு சந்தோஷமான நாளை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால், இந்த ரமலானை நாங்கள் வழி அனுப்பிவிட்டோம். ரமலான் எங்களை விட்டு பிரிந்து விட்டது. அது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கிய மாதம், குர்ஆன் ஓதக்கூடிய மாதமாக இருந்தது. எங்களை ஷஹ்ருல் குர்ஆன், எங்களை மன்னிக்கக்கூடிய மாதமாக இருந்தது.
எங்களின் மீது ரஹ்மத் செய்யக்கூடிய மாதமாக இருந்ததே அந்த சிறப்பான நாட்கள். கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அது எங்களுக்கு அல்லாஹ் திரும்பி எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சென்ற ரமதானிலே ஹயாத்தோடு பெருநாளை கொண்டாடினவர்கள், ரமதானுக்கு பின்னாலே பெருநாள் கொண்டாடினவர்கள் என்று கபரில் இருக்கக்கூடிய சம்பவங்களும் எங்களுக்கு தெரியும். எங்களோடு இருந்தவர்கள், எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் எங்களோடு சென்ற நோம்பு பெருநாளை கொண்டாடினார்கள், இந்த நோம்பு பெருநாளிலே கபரில் இருக்கின்றார்கள். இதே போன்று வரக்கூடிய அந்த பெருநாளிலே, நோம்புக்கு பின்னாலே வரக்கூடிய அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த நாளிலே எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குமோ தெரியாது. எனவே அல்லாஹ் நல்ல சரீர சுகத்தோடும் நல்ல ஆபியத்தோடும் வரக்கூடிய காலங்களையும் சந்திப்பதற்கெல்லாம் எங்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, நாங்கள் நோம்போடு எங்களுடைய அமல்களை முடித்துக் கொள்ளக்கூடாது. பொதுவான ஒரு வளமையாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த வளமைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அல்லாஹ் நிரந்தரமாக அமல் செய்வதை தான் விரும்புகிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, அல்லாஹு தஆலா கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அமல் செய்து கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அமல்களிலே அதாவது குறைவாக இருந்தாலும் அடிப்படையான அமல்களை குறைக்க அனுமதி கிடையாது. அடிப்படையான அமல்களை தொடர்ச்சியாக அதே அமைப்பிலே நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 5 நேரம் தொழுகை இருக்கிறது, அதுல 2 நேரம் தொழுதா போதும், அல்லது சுபஹி மிஷாவை தொழுதா போதும், லோஹர் அசர் மகரிப் தேவையில்லை. இப்படி குறைப்பதல்ல. ஏனைய அமல்கள், சுன்னத்தான அமல்கள், நபிலான அமல்கள், அது கொஞ்சமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்றைய நாள் நாங்கள் ஒரு 2 ரக்காத் சுன்னத்தை தொழுதால் நாளை அதே நேரத்திலே அந்த அமல் எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான், இன்றும் இந்த அடியான் தொழமாட்டானா, அந்த 2 ரக்காத்தை தொழமாட்டானா எதிர்பார்ப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நாங்கள் இந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக அமல் செய்வதே. எந்த அல்லாஹ் ரமதானுடைய மாதத்தில் இருந்தானோ அதே அல்லாஹ் ஷவ்வாலுடைய மாதத்திலே இருக்கின்றான். ஷவ்வாலுடைய மாதத்திலும் இருக்கின்றான், தொடர்ச்சியாக இருக்கின்றான். அவன் ஹய்யுல் லா யமூத், அவன் நிரந்தரமானவன், அவனுக்கு மௌத்து கிடையாது. ரமதானிலே மாத்திரம் நாங்கள் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு ஷவ்வால் வந்தால் இந்த ஷவ்வாலுடைய பிறை பிறந்து விட்டது. மேலான கண்ணியமான சோதனை அமல்களை எல்லாம் விட்டு விடுவது அல்லாஹ்வை விட்டு விடுவதல்ல, தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலே ஒரு சிறந்த அமல்தான் இந்த 30 நாளும் 29 நாள் 30 நாள் நாங்கள் நோம்பு நோற்று, அதுக்கு பின்னாலே வரக்கூடிய இந்த ஷவ்வால் மாதத்திலே நாங்கள் 6 நோம்பு பிடித்தால் அதிலே ஆக சிறந்தது. நாளை இருந்து 6 நாட்கள் நாங்கள் நோம்பு பிடித்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு வருடமும் நோம்பு பிடித்த நன்மையை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யார் ஒரு நன்மையை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதே போன்று 10 மடங்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். எனவே 30 நாள் நோம்பு நோற்றால் 300 நாளுடைய நன்மை கிடைக்கிறது. இன்னும் 60 நாள் இந்த 6 நாள் நோம்பு பிடித்தால் அந்த 60 நாளுடைய நன்மை கிடைக்கும். முழு வருடமும் அமல் செய்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். சிறந்தது நாளையில் இருந்து 6 நாள் பிடிப்பதுதான். அப்படி ஏதாவது தவறினால் இந்த ஷவ்வால் மாதத்துக்குள்ளே அந்த 6 நோம்பை நாங்கள் பிடித்துக் கொள்ள ஒவ்வொரு முயற்சிய வேண்டும். பெரிய ஒரு நல்ல சந்தர்ப்பம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, பரதான நோம்புல உள்ள குறைபாடுகளை அல்லாஹ் சுன்னத்தான நோம்புகளை கொண்டு நிறைவேற்றுவதாக, அதை நிரப்புவதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, இந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக கழிப்பதோடு நாங்கள் யாரோடு எல்லாம் கோபமா இருக்கின்றோமோ, மனஸ்தாபப்பட்டிருக்கிறோமோ, பேசாமல் கதைக்காமல் இருக்கின்றோமோ அவர்களோடு பேச வேண்டும். ஏனென்றால் யார் பேசாமல் இருக்கின்றார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாளைக்கு மேல ஒருவர் பேசாமல் இருந்து அதே நிலைமையில மௌத்தானால் அவரும் நுழைந்து விட்டார் என்று கர்த்தர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சோதர்களே, நாங்க இந்த நாள்களை, இந்த சந்தோஷமான நாள்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல காரியங்களை செய்து நாங்கள் இதை சிறப்புப்படுத்த வேண்டும். ஏனையவர்கள் சந்தோஷமான நாள் வந்தால் அதிலே பாவத்தை செய்வார்கள். நாங்கள் சந்தோஷமான நாளிலே அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியங்களை செய்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். எது எங்களுக்கு அனுமதி இருக்கிறதோ அதையெல்லாம் செய்யலாம். எனவே விசேஷமாக யாரோட எல்லாம் நாங்கள் கோபிச்சிருக்கிறோமோ, ஏதாவது மனிதன் அடிப்படையில தவறுகள் நடந்திருக்கும், பேச்சாளர் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும், ஏதாவது முன்பின்கள் நடந்திருக்கும், நாங்கள் மன்னிக்கணும். மன்னிக்கிறது மன்னிப்பு கொடுக்கிறது அல்லாஹ் விரும்புறார். சொன்னாங்க, இரக்கம், யார் இரக்கம் காட்டவில்லையோ, மன்லா இரஹம் லா யுர்ஹம், யார் இரக்கம் காட்ட இல்லையோ அவர்கள் இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள். அர்ரஹீமூன் இர்ஹமுஹுமுர் ரஹ்மான், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே மன்னிக்க கூடியவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். யாரா
நான் மன்னிக்க மாட்டேன் என்று நாங்கள் சொல்வதை போல அல்லாஹ்வும் எங்களுக்கு சொன்னால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று நாங்கள் எங்க போவது மேலான சோதனை யாரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வது. அதனால நாங்கள் தாராளமான மனதோடு அல்லாஹ் எங்கள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் மன்னிக்கிறது குடும்பங்களை சேர்த்து நடக்கிறது இனவந்துக்களை ஆதரித்துக் கொள்வது யாரு குடும்ப உறவை முறிச்சு அந்த நிலைமையில மௌத்தாகுவார்களோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க குடும்ப உறவை முறிச்சவன் அவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று அவர் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க குடும்பங்களை இனவந்துக்களை நாங்க சேர்த்து நடக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க யாருக்கு விருப்பமோ யாருக்கு விருப்பமோ அல்ல அவருடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை உண்டாக்க வேண்டும் ரிஸ்கில் நல்ல பரக்கத்து உண்டாகணும் என்று யாருக்கு விருப்பமோ அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும் நீண்ட நாள் உலகத்தை வாழணும் என்று யாருக்கு விருப்பமோ அவர் என்ன செய்யணும் ஃபல்யஸ்ல் ரஹிமா அவர் இனபந்துக்களை தன் க்ளோஸ் ஃபேமிலி என்று சொல்றோமே அந்த குடும்பத்துல நெருக்கமானவர்களை சேர்த்து நடக்கட்டும் என்று அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப உறவை முறிச்சு நடக்கிறதுனால என்ன நடக்குது ஒன்னு ரிஸ்க்ல பரக்கத்து இல்லாம போகுது எத்தனை ஆயிரம் அல்ல லட்சக்கணக்கு பவுன் மாசம் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாம ஆக்கிடுவார். அடுத்தது வாழ்க்கையில பரக்கத்து இல்லாம போயிடும் எங்களோட ஆயுளையும் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாம ஆக்குவார். அதனால அல்லாவுடைய வரக்கத்தை எங்களுக்கு எல்லாத்தையும் தேவை. இன்னைக்கு நாங்க இவ்வளவு எல்லாம் எங்களை நாட்டை விட்டு ஊரை விட்டு குடும்பங்களை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டப்படுறது எதுக்காக ஏதாவது அலாலான முறையில ஒரு நாலு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். அதனால அந்த சம்பாதிக்கிற பணத்துல வரக்கத்து இல்லையா நாங்க இன்றைக்கு பொதுவாக வாழ்க்கையில வரக்கத்து இல்லாத நிலைமையை பார்க்கிறோம். ஏனென்றா நாங்க மாற்றமான வேலைகளை செய்யறோம் நிறைய சல்லி சம்பாதிக்கிறோம் நிறைய பவுன் எங்களை கைக்கு வந்து சேருது ஆனா கையில தங்குது இல்லை தரித்திரியோம் என்று சொல்றோம் தரித்து இரியோம் அதாவது எங்களை கையில் இருக்கக்கூடிய பணம் தரிப்பாடாக இருக்காது தரித்து இரியோம் அது தொடர்ச்சியாக இருக்காது தரிப்பாடாக இருக்காது அது அப்படியே நாங்களும் சம்பாதிக்கிறோம் எங்க போதும் தெரியலன்னு சொல்றாங்க. நேரத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை இல்லாமாக்கிட்டான் எங்களோட ஆயுளையும் பரக்கத்தை எடுத்துட்டான் எங்களோட பணத்திலையும் பரக்கத்தை எடுத்துட்டான் எங்களோட அத்தனை சாமான்களையும் நாங்க பாவிக்கக்கூடிய சாமான்களையும் கூட நாங்க சொல்றோம் முந்தி ஒரு செருப்பு எடுத்தா அதை எவ்வளவு காலத்துக்கு பாவிக்கலாம் இப்ப அதுலையும் பரக்கத்து இல்ல எதை எடுத்தாலும் அப்படித்தான். எனவே வேளாண் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும். அந்த பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிமுறைகள் எங்களுக்கு அல்குர்ஆனின் மூலம் அல் ஹதீஸின் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வலவ் அன்னல் குர்ஆ ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு ஒரு டவுன்ல அல்லது ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் விலேஜில் இருக்கக்கூடியவர்கள் ஆமனு வத்தகௌ ஈமான் உடையவர்களாக தக்வா உடையவர்களாக ஆகிவிட்டால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத் மினஸ் ஸமாஇ வல் அர்த் வானங்களுடைய பூமிகளுடைய வரக்கத்துகளுடைய வாசலை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றார். எனவே வரக்கத் என்றது கலீலு ஷை அல் பரக்கா கலீலு ஷை கதீரு நவா அது கொஞ்சமாக இருக்கும் ஆனா அதுல பிரயோஜனங்கள் அதிகமா இருக்கும். சின்ன சம்பளம் எடுக்கிறார் கொஞ்சமா தான் சம்பாதிக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அதுல அதை கொண்டு தேவைகளை பூர்த்தி ஆக்குவார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெரியவர்களே அதற்குரிய வழிகளை நாங்க செஞ்சு கொண்டது குடும்பங்களை இனபந்துக்களை ஸ்ரீலங்கால யாரோடையாவது நாங்க பேசாம இருந்தா இன்னைக்கு ஒரு கால் பண்ணி ஒரு போன் பண்ணி நாங்க அவங்களோட சலாம் சொல்லிக் கொள்றது என்னையால ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது அல்லாவுக்காக மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்றது. மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த அடிப்படையில நாங்க அல்லாவுக்காக பணிஞ்சு போவோம் என்றா யார் தன்னை தாழ்த்திக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் என்ற கருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அடிப்படையில எங்களோட வாழ்க்கை அமைச்சு கொள்றது சந்தோஷமான நாள்ல மக்கியவங்க சந்தோஷத்துக்கும் குடிப்பாங்க கவலைக்கும் குடிப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் குடித்தாங்க. மையத்து வீட்டுக்கு போனாலும் அவங்களோட சாவு வீட்டுக்கு போனாலும் அவங்களோட புணம் வீட்டுக்கு போனாலும் அங்கேயே குடிச்சு கொண்டிருப்பாங்க அவங்களோட கல்யாண வீட்டுக்கு போனாலும் குடிச்சு கொண்டிருப்பாங்க அவங்களோட பெருநாளைக்கு போனாலும் அடிச்சு கொண்டிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே குடித்தான் எங்களுக்கு அப்படி எதுவுமே அனுமதிக்கப்படையில்லை. சந்தோஷத்துல குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை கவலையுடைய நேரத்துல குடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. கேட்டா சொல்றாங்க வரிசாம்
வாரிசுக்கு அடிச்ச குடிச்சா சரி வருமா, வாரிசுக்கு குடிச்சா சரி வருமா, அந்த அந்த கவலை இல்லாம பொறுத்து குடிக்கிறாங்க. அந்த புத்தி சிந்தனை இழந்துடுறாங்க. அந்த கவலை யோசனை வருவதில்லை. குடிச்ச உடனே புத்தி மங்கிடுது. எப்ப அந்த மயக்கம் முடியுதோ திரும்ப அந்த கவலை நினைவுக்கு வருது. திரும்ப குடிக்க வேணும், குடிக்கணும், குடிச்சு கொண்டே இருக்க வேண்டிய நிலம் உண்டா? அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படையில நாங்க எந்த வகையிலையும் ஆரம்பத்துல பள்ளிக்கு வாழது, தொழுறது, இபாதத் செய்யறது எல்லாம் செஞ்சாச்சு. அன்றைக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாரோட சேர்ந்து எங்கேயாவது போடுறது, அவரு பாட்டியை போடுறது எல்லாம் சேர்ந்து அடிக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலான சொல்லி அல்லாஹ் இருக்கக்கூடிய விஷயம், மன் ஷரிபல் ஹம்ர ஃபி துன்யா லம் யஷ்ரபுஹு ஃபில் ஆகிரா, யார் துன்யால மது அருந்துவார்களோ குடிப்பார்களோ அவர்கள் சொர்க்கத்துல அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டார் என்று கர்த்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அது குர்ஆன்ல மது ஆறுகளை எல்லாம் வச்சிருக்கிறார். குர்ஆன்ல சொல்லிருக்கிறார், அன்ஹாரும் மின் ஹம்ரின் லத்தத்தில் லிஷாரிபின், அன்ஹார் மின் ஹம்ர லத்தத்தில் லிஷாரிபின், மது ஆறுகள் அது குடிப்பதற்கு டேஸ்ட் ஆக இருக்கும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கைய அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நாங்க அமைச்சுக் கொள்றது விளையாட்டுகள் பிரச்சனை இல்ல. பெருநாள் நாள்ல நபியுடைய காலத்திலையும் கூட விளையாடுவாங்க. நானும் அதை பார்க்க விரும்புறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, ஹஜ்ரத் ஆயிஷாவை முன்னுக்கு அனுப்ப இல்ல, மாற்றமாக ரசூலுல்லாஹ் முன்னால நின்று கொண்டு ஹஜ்ரத் ஆயிஷா பின்னால நின்று கொண்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சொல்றாங்க, ரழியல்லாஹு அன்ஹா, என்னுடைய கண்ணத்தை ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணத்தோடு சேர்த்து வைத்து நான் பின்னால நின்று பார்த்து கொண்டிருந்தேன். அதற்கு பின்னால ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, போதுமா ஷபேபத்தி, நீங்க பார்த்து உங்களுக்கு போதுமாகி விட்டதா, வயிறு நிரம்பி விட்டதான்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, போதுமாகி விட்டது, அப்ப போங்க என்று ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோதரே, அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகள், ஒட்டுக்கு விளையாடுறது கூடாது. அது எந்த விளையாட்டுனாலும் காசு பணம் அல்லது வேற ஒன்றுக்கு ஒட்டு பிடிக்கிறது, அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. வேறொருவர் கொடுக்கிறார், நாங்க ரெண்டு பேர் விளையாடுறோம், இன்னொருவர் சொல்றார் உங்க ரெண்டு பேர்ல யார் வித்துறாரோ அவருக்கு நான் சந்தோஷம் தருவேன் அல்லது இவ்வளவு பணம் தருவேன், அது அது தாராளம் அனுமதி. இது நாங்க ரெண்டு பேருமே பிடிச்சு கொள்றது, நான் வெற்றினா அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச் போய் கொண்டிருக்குது அதுல சொல்றார் இந்த இந்த டீம் வெற்றினா நாங்க இவ்வளவு தருவேன் அல்லது உங்களுக்கு இவ்வளவு தருவேன், அவர் சொல்றார் அந்த டீம் வெற்றுமென்று சொல்லி, இவர் சொல்றார் இந்த டீம் வெற்றுமென்று சொல்லி, இடையில இவங்க ரெண்டு பேரும் ஒட்டு பிடிக்கிறாங்க. இது ஹராம், இதுவும் சூது தான். கார்ட்ஸ் விளையாடுறது மட்டுமல்ல சூது, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மைசிர் என்றது சூது விளையாட்டு. அது எதையும் விட்டாலும் ரெண்டு பேர் அல்லது இங்கே ஒரு டீம் அங்கே ஒரு குரூப், இவங்க ரெண்டு பேரும் இவங்களே காசு போட்டு கப் வாங்கி இவங்களே வாங்கி இவங்க ஒட்டு பிடிச்சு விளையாடுறது, வெற்றினவங்களுக்கு கப்பா கொடுக்கிறது, இதுக்கு இது ஹராம். வெளியில உள்ளவங்க யாராவது அவங்க சொல்றாங்க, நீங்க நீங்க ரெண்டு டீம் விளையாடுங்க, நீங்க விளையாடினா உங்களுக்கு கிஃப்ட் நாங்க கொடுப்போம், இவ்வளவு பெரிய கப் ஒன்று இருக்குது அல்லது ஏதாவது ஒன்று இருக்குது நாங்க சந்தோஷம் தருவோம், அது தாராளம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வேளாண் கனியமான சகோதரர்களே, விஷயங்களை தெளிவாக விளக்கிக் கொண்டு எது அனுமதியோ அதை நாங்க செய்வோம், எது ஹராமோ அதில் முழுமையாக தவிர்த்துக் கொள்வோம். இந்த அடிப்படையில இந்த சிறப்பான ரமலானுடைய நாட்கள் எப்படி சிறப்பா இருந்தது வேளாண் சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு யாரையும் நாங்க வாங்கிட்டு சொல்லவே இல்லை. பொதுவாக மஸ்ஜிதுல உள்ளவங்க நோன்பு வாரத்துக்கு முன்னால ட்ரஸ்டி போர்ட்ல உள்ளவங்க வீடு வீடா போயிட்டு நோன்பு வரப்போகுது, நீங்க எல்லாரும் பள்ளிக்கு வரணும், யாருக்கு எந்த அழைப்பும் கொடுக்கிறது இல்லை. பொதுவான அமைப்புல எந்த அழைப்பும் கொடுக்காமலே எல்லாம் மஸ்ஜிதுக்கு வந்துடுறாங்க. சுபவுடைய தொழுக மாஷா அல்லா, ஏனே அஞ்சு நேர தொழுக பாபுடைய சத்தம் கேட்ட உடனே வந்துடுறோம், இருக்கிற இந்த இடங்கள்ல தொழுது கொள்றோம், அதிகமான நேரம் மஸ்ஜிதுல கழிக்கிறோம், இரவு நேரங்கள் ஹயாத்தாக்குறோம், தராவீஹ் தொழுறோம், கயாமுல்லைல் தொழுறோம். மஸ்ஜிதுகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது மேலான சோதர்களே. நோம்பு முடிகிறதோட அந்த மஸ்ஜிதுகள் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ, நோம்புக்கு முன்னால் எந்த நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமைக்கு ஆகிவிடுகிறது. ரொம்ப கவலைக்குரிய விஷயம். வேளாண் கண்ணியமான சோதனை அப்படி நாங்க செய்யக்கூடாது, நாங்க எங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. எங்களை நோன்பு காலங்கள் எங்களை இந்த முயற்சிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடையாளம். நோன்புக்கு பின்னாலே நாங்க தொடர்ச்சி அமல் செய்யக்கூடியவங்களாக, விசேஷம் அஞ்சு நேர தொழுகையில கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய இடங்களே தொழுது கொள்வோம். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, பள்ளிவாசல் தூரமா இருக்குது, அந்த கம்பெனியில அந்த ஆபீஸ்ல அவங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க ப்ரே பண்ணணும், எங்களுக்கு கட்டாயம் அது இம்ப
டைம் தாங்க உங்களுக்கு லஞ்ச் லஞ்ச் டைம் கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு டீ டைம் கிடைக்கும் உங்களுக்கு ஆஃப் டைம் கிடைக்குது அந்த டைம்ல நீங்க தொழுகையை நிறைவேற்றுங்க அல்லாஹ் சந்தோஷப்படுவார் நாம மிச்ச சுத்தங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல கிபிலாவை பார்க்க வேண்டியது ஏதாவது ரெண்டு பேப்பரை விரிச்சு தொழ வேண்டியது அதுக்கு எடுத்து தனி ரூம் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல பொதுவாக போன வார இடங்களா இருந்தாலும் டிஸ்டர்ப் இல்லாத முறையில மக்கியவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத முறையில பாதிப்பு இல்லாத முறையில நாங்க தொழுது கொள்ளலாம் ஒரு எங்கேயும் செஞ்சு கொள்ளலாம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே நாங்க தாய்மார்களே சகோதரிகளே தொழுகையுடைய விஷயத்துல அதை மிஸ் பண்றதுக்கு தொழுகைய மிஸ் பண்றதுக்கு எந்த சான்ஸும் இல்லை நாங்க ஜப்ல இருக்கிறோம் நாங்க வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறோம் அல்லது நாங்க அதை செய்யறோம் இதை செய்யறோம் நீங்க ஏன் அப்படியா நீங்க வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால நீங்க ஜப்ப சேர்றதுக்கு முன்னால நீங்க பார்க்கணும் அந்த ஜப்ல எனக்கு ஃபைட் டைம் பிரயாஸ்க்கு சான்ஸ் கிடைக்குமா எனக்கு ரோஹர் அசர் நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்களோ அந்த நேரங்கள்ல உள்ள தொழுகைய தொழுகிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குதான்னு முதலாவது பாருங்க அதுக்கு பின்னாலே ஜப்ப பாருங்க இது முதலாவது சேலரிய பாக்குறது எத்தனை பவுன் கிடைக்கும் என்று பாக்குறது தொலை கிடைக்காது பரவாயில்ல ஜும்மா இல்ல பரவாயில்ல எது மண்ணா போனாலும் பரவாயில்ல பவுன் கிடைக்குமா அல்ஹம்துலில்லாஹ் அப்படி என்ன வேளாண் சொல்லி நாங்க பவுனுக்காக வாழ்கிறோம் நாங்க சல்லிக்காக வாழ்கிறோம் நாங்க துணியாதாரிகளாகி விடுவோம் அதனால நாங்க துணியாதாரிகளாக இருக்கக்கூடாது நாங்க ஆகலத்துக்காக வாழக்கூடியவங்க அலி ரதி அல்லாஹு தஆலா சொல்றாங்க வலா தகூனு மின் அபனாயி துன்யா கூனு மின் அபனாயி ஆகிரா நீங்க துனியாவுடையவர்கள் ஆகிராம ஆகலத்துடையவர்கள் ஆகிறது எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே தொழுகையுடைய விஷயத்துல முழுமையான கவனம் நாங்கள் செலுத்தணும் பள்ளியோட சம்பந்தங்களை தொடர்புல நாங்க வச்சுக்கொள்ளணும் வீட்டு சூழல்களை நாங்க சீராக்கிக் கொள்ளணும் எங்க வீட்டுல நல்ல படங்கள் பாக்குறது டிராமாக்கள் பாக்குறது பாட்டு ஏனைய அமைப்புல மாற்றமான காட்சிகளை கண்ணால பாக்குறதுனால அல்லாஹ் பயம் சிந்தனை இல்லாம போயிடும் அதனால நல்லத பாருங்க நல்ல விஷயங்களை பாருங்க எதை பார்க்கறதால உங்களுக்கு அல்லாஹ் பயம் உண்டாகுமோ ஆகலத்துடைய சிந்தனை உண்டாகுமோ எந்த சட்டங்களை காதால கேட்கறதுனால உங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனை உண்டாகுமோ மௌத்துடைய சிந்தனை உண்டாகுமோ அதை கேளுங்க ஆகலத்துடைய சிந்தனை இல்லாமக்கூடிய காட்சிகளை பார்க்காதீங்க கேட்காதீங்க நாங்க இங்க ஒரு ஒரு பயங்கரமான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க 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 அவங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் மேலான சோதர்களே யாரும் யாரையும் பார்க்கவோ கேட்கறதுக்கு இங்க சான்ஸ் இல்ல உங்களோட வீடு உங்களோட இஷ்டம் நீங்க வேண்டியதை பார்க்கலும் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க நீங்க கேட்டாலும் அப்படி சொல்லேனும் எங்களுக்கு நாங்களே அமீர் எங்களுக்கு நாங்களே பொறுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில கேள்வி கணக்கு கேட்பான் வக்குல்ல இன்சானின் ஒவ்வொரு மனிதன் செயலில் அவனுடைய களத்துல மாட்டப்படும் இரவேல புகலையில ஒளிச்சு மறைச்சு உள்ளூர்ல வெளியூர்ல செஞ்ச அத்தனை விஷயங்களும் இதுல இருக்குது வாசி ஒரு சிம்முக்குள்ள ஒரு காடுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் காடுல ஒரு சிம்ம போட்டு நாங்க போட்டோம் முழு விஷயங்களும் வந்துடுது எங்கட காடை போட்டு பார்க்கலாம் எங்கட முழு ரெக்கார்டும் வந்துடுது மேலான கண்ணியமான சொல்ல இந்த மனிதனால அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த இந்த மூளையால இந்த சேட்டலைட் மனிதன் கண்டுபிடிச்சு அதன் மூலம் இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் மனிதன் முழு விஷயங்களையும் ஒரு பிளாஸ்டிக் துண்டு மூலம் விளங்கிக் கொள்ள ஏழு வேண்டாம் இந்த மூளைகளை படைத்தவன் இந்த எல்லா அறிவாளிகளையும் படைத்த அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அவன் செயலேட கையில கொடுப்பான் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே குடியில அது பியரா இருந்தாலும் ஹலாம் தான் பியர் குடிக்கிறது ஹலால் மக்கள் வேற அந்த கெட்ட விலை குறைஞ்ச ஐட்டங்களை குடிக்கிறது தான் ஹலாம் அப்படி யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது பியரும் ஹலாம் தான் மக்கள் குடிக்கிறாங்க இங்க உள்ள அப்படி நிலைமை அப்படித்தான் என்று யாரும் அதுக்கு அனுமதி இல்ல எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சோழர்களே ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்கள பாதுகாத்துக்கோங்க அவங்க அவங்களோட குடும்பங்களை பாதுகாத்துக்கோங்க அவங்க அவங்களோட மனைவி மக்களை பாதுகாத்துக்கோங்க உங்களோட சூழலை நீங்க என்வாயன்மெண்ட பாதுகாத்துக்கோங்க நீங்க உங்களோட யாவரும் தொழில நீங்களே பாதுகாத்துக்கோங்க ஹலால் ஆக்கிக்கோங்க சுத்தமானதாக ஆக்கிக்கோங்க ஹராமான சம்பாதிப்புல இருந்து உங்களை பாதுகாத்துக்கோங்க இந்த அடிப்படையில எங்களோட நாள்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில நாங்க கழிக்கிறது இந்த தொடர்ச்சியாக இது
இதுக்கு பின்னால் இப்படியே அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக வளமையாக நாம் ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்துல என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருவதாக வாக்களிச்சிருந்தானோ அந்த மேலான சிறப்புகளை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் குற்றவாளிகள், தவறுகள், பாவங்கள் செய்தவர்கள், எங்கள் அனைவரும் நீ மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், கவலைக்கு பின்னாலே, கஷ்டங்களுக்கு பின்னாலே சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாயா அல்லாஹ். மௌத்துக்கு பின்னாலே சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயாக. எப்படி இந்த நாளை சந்தித்தோமோ இதே போல மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை கஷ்டங்களை நீக்கிவையா அல்லாஹ், கவலைகளை நீக்கிவையா அல்லாஹ், எங்களை ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தாயா அல்லாஹ், எங்களை நிலைமைகள் எல்லாம் சீராக்கி தருவாயாக, எங்களை தொழில் வியாபாரத்தை வரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயாக, எங்களை கல்வில இருக்கக்கூடிய இருளை இருட்டை போக்கி வைப்பாயாக, இபாதத்துல இன்பத்தையும் பாவத்துல வெறுப்பையும் உண்டாக்குவாயாக. நீ எந்த செயல்களை வெறுக்கிறாயோ அந்த செயல்கள்ல வெறுப்பு உள்ளத்தை ஏற்படுத்துவாயாக, எந்த செயல்களை நீ விரும்புறாயோ அந்த செயல்கள்ல இன்பத்தை எங்களுக்கு தந்தருவாயாக. நீ விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்துல எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக, உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பலஸ்தீன்ல மக்களுக்கு செய்யப்படக்கூடிய அநியாயங்களை நீ மிக அறிந்தவன் யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு உதவி செய்வாயாக. இராக்குல நடக்கக்கூடிய அநியாயங்களை அறிந்தவன் நீ ஒருவன் தான் யா அல்லாஹ். முஸ்லீம்கள் என்ற பெயர் அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ், நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. காபிர்களுக்கு எதிராக, யஹூதி நசாராக்களுக்கு எதிராக யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் நீ அவர்களுக்கு உதவி செய்வாயாக. எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி தருவாயாக. எங்களை சக்கராத்தில் உதவி செய்வாயாக. ஆஃபர் தாவானா அனில் الحمد لله رب العالمين الحمد الله اكبر 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 الحمد لله الحمد لله الذي اتم علينا نعمته واكمل لنا الدين وشرع لنا من الاعمال الصالحات انواعا واصنافا لنتقرب بها الى رب العالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واكرم الاكرمين واشهد ان محمدا عبده ورسوله المصطفى على جميع المرسلين صلى الله على محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين وسلم تسليما ما بعد ايها الناس اتقوا الله تعالى واشكروا على نعمه ان الله كرم بني ادم وفضلهم على العالمين وسخر لهم ما في السماوات وما في الارض جميعا منه ليكونوا من الشاكرين واشكروا نعمته عليكم ان كنتم اياه تعبدون واعرفوا ما كرمكم به على العالمين وما خولكم به من الفضل في الاولين والاخرين وتذكروا نعمه الله عليكم حيث اخرجكم من بطون امهاتكم لا تعلمون شيئا ايها الاخوه ادوا ما اوجب الله عليكم من حقوقه وحقوق اخوانكم المؤمنين وتخلقوا باداب الاسلام والدين فإن التخلق بها سبب للخيرات والبركات والإعراض عنها سبب للشرور والهلكات أيها الإخوة المسلم أخو المسلم والله في عون العبد ما كان العبد في عون أخيه وقال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون نفعني الله وإياكم بالقرآن العظيم وبهدي سيد المرسلين أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم